வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 22 புதன்கிழமை இரவாய்வறிக்கை. இன்றும் கொட்டுகிறது மழை. சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்லையும், பெரம்பலூர், கடலூர் மேற்கு பகுதி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு. கர்நாடக பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. தென் மாவட்டத்தில் குமரியில் தொடர்ந்து மழை, தொடர் மழை, தென்மேற்கு பருவமழை போல பொழியும் என்றும் பொழிந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே வரலாறு படைக்கும் என்றும் படைத்தும் கொண்டிருக்கிறது. இதில் நாம் மழையை பலர் எதிர்பார்த்திருந்த நிலையில் பலருக்கு மழை கடுமையான பாதிப்பை தந்திருந்தது. நானும் நேரடியாக அந்த பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்ட பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. டெல்டா மாவட்டங்களில் நன்றாக வளர்ந்து முதிர்ந்து கதிர் சாய்ந்து இருந்த அந்த நெல் தானியங்களெல்லாம் தரையோடு தரையாக மழையிலே படுத்து விட்டது. தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அப்படியே நாற்றாக முளைத்து விட்டது. விவசாயிகள் வயல் பக்கம் போய் பார்ப்பதற்கு வேதனையில் கவலையுடன் சில விவசாயிகள் இருக்கிறார்கள். பல விவசாயிகள் மேலும் மழை தொடரும் என்கின்ற காரணத்தினால் அவசர அவசரமாக அறுவடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே தரையோடு சேரோடு சேராக படிந்து கிடக்கிறது. ஆகவே நல்ல விளைச்சல் தந்த நிலையில் மழை அவர்களுக்கு இடையூறை தந்திருக்கிறது. பல இடங்களிலே எல்லையும் பாதித்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் பற்றாக்குறை என்றாலும் அதே மாவட்டங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது. பல இடங்களிலே வரலாறு படைத்திருக்கிறது. அந்த வரலாற்று மழையும் பாதிப்பை கொடுத்திருக்கிறது. இது பொதுவாக விவசாயிகள் வந்து இந்த மே மாத இந்த 15 தேதி வாக்கில் நிச்சயமாக வங்கக்கடலில் நிகழ்வு வரும். அக்னி நட்சத்திர காலத்தில் கண்டிப்பாக மழை இருக்கும். சில ஆண்டுகளில் வராமல் நிகழ்வு வராமல் போனால் அக்னி நட்சத்திரம் அக்னி அனலாக இருக்கும். பெரும்பாலும் அக்னியில் மழை பொழிவு இருக்கும். ஆனால் சில ஆண்டுகள் வராமல் போனால் அது காற்று திசை மாறி இருக்கும். ஆனால் இப்பொழுது அமைந்து விட்டது இந்த ஆண்டு. அதுவும் மிகவும் வலுவாக மழைக்காலம் போல் கடந்த மே மாத 2-3 தேதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை, கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய மழை இன்றுடன் 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆகவே தொடர்ந்து மழைப்பிடிப்பு எல்லா மாவட்டங்களையும் பொழிந்திருந்த நிலையில் ஒதுக்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கு 24ஆம் தேதிக்குள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது. நிகழ்வானது இன்னும் விலகி செல்லவில்லை. தமிழ்நாட்டின் கரையோரம் தான் இருக்குது. 24ஆம் தேதி தான் விலகி செல்லும். 23ஆம் தேதி நாளை கொஞ்சம் விலகும். 24 நன்றாக விலகி மண்டலமாகி 25 புயலாகி 26 கடக்கும் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலம். இந்த இடத்துல தான் சிட்டகாங்குக்கும் பாலாசூருக்கும் இடைப்பட்ட போதில் இந்த நிகழ்வு விலகி போனாலும் மேற்கு காற்று வருகை காரணமாக மேலும் ஒரு நாள் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 25ஆம் தேதியும் தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25-26ஆம் தேதியும் தொடரும். ஆனால் பிற மாவட்டங்களில் இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மாவட்டமும் சரி, நேற்று பெய்த மாவட்டம்லாம் சரி, இன்னும் இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை வரைக்கும், நாளை காலை வரைக்கும் இன்னும் பெய்யாத இடங்களுக்கெல்லாம் மழை முன்னேற்றம் எடுத்து பெய்யும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை அதிகாலை எதிர்பார்க்கலாம். சென்னை உட்பட செட்டிங் செட்டானல் நல்ல ஒரு மழைப்படுவை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு 50% மேலே பொழிந்து விட்டது. இன்னும் ஒரு 50% நாளை அதிகாலைக்குள் கிடைக்கும். நாளை காலை ஒரு சில இடங்களில் தொடரும். மீண்டும் நாளை காலை ஒரு தெளிவு கிடைந்த தெளிவான ஒரு வானம் அமைந்தாலும் கேரளாவில் மழை பொழியும். கேரளா எல்லையோரத்தில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை நாளை மதியம் மீண்டும் தீவிரமடைந்து மழை பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவில் இன்று போல் வேறு மாவட்டங்களில் இருக்கும். விழுப்புரம்லாம் இன்றைக்கு கடுமையான மழை, பேருந்து நிலையங்கள்லாம் கடல் போல் காட்சியளிக்கிறது. அந்தளவுக்கு மழைப்பொழிவு, வெள்ளம் சூழ்ந்தது, கொட்டிய மழை. ஆக இந்த மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் பாதிப்பை கொடுத்தாலும் பலருக்கு நீர்மட்டங்கள், அதாவது ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிறது.
கிணறு மட்டம் உயர்ந்திருக்கிறது, ஆழ்துளை கிணறு உயர்ந்திருக்கிறது, வறட்சி போயிருக்கிறது, வெயில் விலகி இருக்கிறது, குளிர்ச்சி பிறந்திருக்கிறது. பல்வேறு நிலையில் நன்மை பயத்தாலும் ஒரு சில இடங்களுக்கு விவசாயிகள் நஷ்டம் ஏற்படுத்தியிருப்பதற்கு வருத்தமோ வேதனையும் அடைகிறேன். இன்னும் இரண்டு நாளில் அந்த மழைப்பொடிவு விலகிவிடும், அதாவது நாளை நாளை மறுநாள் மட்டும்தான். ஆனால் பெரும்பாலும் இந்த உள் மாவட்டங்களில் தான் திரும்ப திரும்ப காற்று குவிதல் ஏற்படும். நாளை கடலோரத்துக்கு எட்டி அதற்கு பிறகு விலகும். நாளை வடகடலோரம், வடக்கு ஆந்திரப்பிரதேசம், சரி தெற்கு ஆந்திரப்பிரதேசம், வடகடலோரம், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மற்றும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை கண்டிப்பாக மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும். நாளை ஒரு நாள் கொஞ்சம் கனமழை இருக்குது, நாளை மறுநாள் தீவிரம் குறைந்த மழை இருக்குது. 25ஆம் தேதி பொழுது விடிந்ததும் விலகிடும் இந்த மழை. தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும். அதில் உங்களுடைய அறுவடை பணிகளை செய்யலாம், சரி, அதாவது நீங்கள் பாதிப்புகளை சரி செய்யலாம். முன்னேற்பாடுகளுக்கு அடுத்த தென்மேற்கு பருவமழைக்கு தேவையான மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்தலாம். ஆகவே தென்மேற்கு பருவமழை சரியாக 31ஆம் தேதி நம்முடைய நீண்டகால அறிக்கை 31 அல்லது June 1-2 தான் சொல்லிகிட்ருக்கோம். 31ஆம் தேதியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் நிகழ்வால் நல்ல மழை, வங்கக்கடல் அரபிக்கடல் ரெண்டு நிகழ்வும் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நல்ல மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஒதுக்கியக்கூடிய மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பொழியும். மேலும் பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா இந்த கோடையில் கூட நிறைய பேர் ஏரி நிரம்பல, குளம் நிரம்பலன்னு கேட்குறாங்க, கண்மாய் நிரம்பலன்னு கேட்குறாங்க. ஆகவே இது கோடை மழை, வெப்பம் தணிந்ததே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் மழை கொடுப்பது பெரிய வரப்பிரசாதம். வரலாறு படைக்கும்னா பல இடங்களில் வரலாறு படைத்திருக்கிறது. இன்னும் இலங்கையில் 2 நாட்களுக்கு மழை இருக்கிறது, நல்ல மழை பொழிவும் இருக்கிறது, கனமழை பொழிவும் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் கனமிக கனமழை பொழிவு இருக்கிறது, இன்னும் விலகவில்லை. அது தொடர்ந்து காத்திருக்கிறது மழை என்று தான் சொல்லணும். கண்டிப்பாக மழை பொழிவை கொடுக்கும், காத்திருக்கிறது. ஆக தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறப்பு முன்னெச்சரிக்கை நாம் எடுக்கணும். மழை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தாலும், மழை மகிழ்ச்சி தந்தாலும், வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு வந்து இந்த மழைநீர் தேங்கிடக்கூடிய நல்ல நீர் தேங்கிடக்கூடிய பகுதிகளில் கொசு உற்பத்தி இருக்கும், கண்டிப்பாக டெங்கு கொசு உற்பத்தி இருக்கும். தயவுசெய்து அந்த மழைநீர் தேங்கிடக்கூடிய, அதாவது மழைநீர்லேருந்து மண்ணில் தேங்கினோட ஒன்றும் பண்ணாது, அதாவது தொட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கூடிய பாத்திரங்கள், இதில் வந்து வாரக்கணக்கில் திறந்துருந்து நான் பாலித்தீனில் கூட எங்கேயாவது கப், அதை டயர், இதில் எல்லாம் தேங்கிடக்கூடிய தண்ணியில் நிச்சயமாக கொசு முட்டை உற்பத்தி ஆகிடும். மிகவும் எச்சரிக்கை. உங்களுடைய சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாத்தால் நம்மையும் பாதுகாக்கலாம், நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்கலாம். உங்கள் வீடில் அண்டை வீடையும் அவர்களுக்கும் எடுத்து சொல்லி சுகாதாரத்தை பேணி மழைநீர் சேமிப்பை மூடி அமைத்து, மழைநீர் சேமிப்பு அமைப்பு இருந்தாலும் மூடி பாதுகாத்து, திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.